ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும், நம்ம எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண முடியும். குறிப்பாக இந்த அடி வயிற்று கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பாடியில் இந்த எக்ஸஸ் ஃபேட் சேர்றதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்டும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் தான் காரணம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2000 கேலரி அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறோம், ஆனால் நம்மளோட ஒர்க் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 1200 கேலரி அளவுக்கு தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் 800 கேலரி என்ன ஆகும்னா அது நம்ம பாடியில் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டயட்டெல்லாம் இருக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட பாடியில் இருக்க அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து ஷேக் மேட், ஃபார்முலா 1, ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், அஃப்ரெஷ், செல்யூலாஸ், ஆலோ ப்ளஸ், குறைஞ்சபட்சம் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் உங்களோட ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் இருக்குது. இதில் இருக்க ஒரு சில சேலட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எதுக்கு டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறாங்கன்னா இது வந்து கசப்பான பழங்கள் காய்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது, இதை வந்து பவுடர் ஃபார்மில் கொடுக்க முடியாது அப்படின்ற ரீசனால தான் இது வந்து டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே எல்லாமே நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோடு எடுக்கும்பொழுது உங்களோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த தப்பு பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் 100 கிலோ இருப்பார், அவரோட ஐடியல் வெயிட் என்ன அப்படின்னா ஒரு 60 கிலோ தான், ஆனால் என்னோட 40 kg வந்து ஒரு 3 மாதத்தில் குறைச்சி கொடுங்க, எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க, நான் உடனே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களோட இந்த 40 கிலோ வந்து 3 மாதத்தில் ஏறலைங்க, கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறந்து, அதே மாதிரி நீங்கள் கரெக்டான டயட் இருந்து கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்பொழுது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேகமாகலாம் வெயிட்டு குறையாது, கிராஜுவலாக ஹெல்த்தி வேயில் தான் வெயிட்டு குறையும். ஓகே, இதை வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறது கிடையாது, ஆனால் இதுதான் உண்மை. ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு வந்து அடி வயிற்று கொழுப்பு வந்து சேர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து கம்பல்சரி பண்ணணும், அதுக்கப்புறம் சரியான டயட் வந்து இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அடி வயிற்று கொழுப்பை வந்து குறைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சந்தேகம் சொல்கிறீங்க, என்ன அப்படின்னா என்னோட உடம்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்னோட வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த வயிற்றில் இருக்க கொழுப்பை மட்டும் குறைக்கணும், நான் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இதுக்கு வந்து கரெக்டான டயட், அதுக்கப்புறம் கரெக்டான ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். நம்மளோட வயிற்றில் இருக்க கொழுப்பு குறையிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் இருக்க இந்த கொழுப்பு வந்து பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி உடனே வந்து இதை வந்து குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருக்கிறது மூலமா தான் அதை வந்து குறைக்க முடியும். ஓகே, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த நியூட்ரிஷன் ஃபுட் கூட நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண முடியும். ஓகே, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை, நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹவ் எ கிரேட் டே.